வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரோஜா செடியிலேயே ரொம்ப நிறைய பூக்கக்கூடிய ஒரு ரோஜா ரகம் பற்றி பார்க்கலாம். இது என்ன ரோஜா ரகம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பன்னீர் பட்டன் ரோஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வச்சுருக்கிறதுல தரையில் வச்சுருக்கேன். தரையில் வச்சாலும் சரி பாட்டில் வச்சாலும் சரி நல்ல ஒரு மரம் போல் வளரக்கூடியது. எல்லா கிளைமேட்டுக்கும் இது வந்து நல்லபடியாக வளரும். இப்போ சென்னையிலலாம் சில வெரைட்டிஸ் தான் வரும், சில வெரைட்டிஸ் வராதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ எல்லா கிளைமேட்டுக்கும் இது வந்து செட் ஆகி வளரும். இது வந்து ஒரு மாதிரி பேபி பிங்க் கலரில் இருக்கும். ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் பன்னீர் பட்டன் ரோஸ். அதாவது பன்னீர் ரோஸ்லேயே இது ஒரு பட்டன் வெரைட்டி. வாசனை எல்லாமே பன்னீர் ரோஸ் மாதிரியே இருக்கும். இது வந்து பட்டன்ஸு, அதனால் வந்து உங்களுக்கு நிறைய கொத்து கொத்தாக பூ எடுக்கும். இது பொதுவாக வந்து தரையில் வச்சோம்னா மரம் மாதிரியே ஆகும். தொட்டியில் வைக்கிறதுக்கு ரொம்பவே ஏத்தரகம். நிறைய பூ எடுக்கும் தொட்டியில், நல்ல வாசனையாக இருக்கும். இந்த ரோஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது பாருங்கள், இந்த பாட்டில் பேக்லேயே கவர்லேயே பாருங்கள் எவ்வளோ ஹைட் ஹைட்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இதையெல்லாம் கட் பண்ணி விட்டு தான் நான் அனுப்பணும். அந்தளவுக்கு வந்து ஹைட்டாக வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் பேக் பண்ணவே முடியாது. அந்தளவுக்கு நல்ல ஹைட்டாக வந்திருக்கு. எல்லாமே திரும்ப திரும்ப பட் எடுத்துக்கிட்டே இருக்கும். எப்போவுமே இதில் வந்து 7 days போலவே இதில் வந்து பூ இருந்துகிட்டே இருக்கும். எல்லா கிளைமேட்டுக்குமே இது வந்து செட் ஆகி வளரும். அதனால் வந்து நீங்கள் அதாவது பூச்சி தாக்குதல் ஒன்றுமே இருக்காது. நம்ம ட்ரிப்ஸ் அடிக்கடி நிறைய பிரச்சனை வருது இல்லையா, அந்த தாக்குதல் வந்து இதில் அதிகமாக கிடையாது. பராமரிப்பு முறைகள் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் மண்புழு உரம் மட்டும் அப்பப்போ கொடுத்துட்டு வந்தீங்கன்னா போதும். மற்றபடி வந்து இது ரொம்ப நல்லாவே வளரும், ரொம்ப ஈஸியாக வளரும். எல்லா ரோஸ் வளர்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க எல்லாருமே இந்த ரோஜா வெரைட்டியை வந்து நம்ம வீட்டில் வச்சுக்கலாம். அந்தளவுக்கு வந்து ஒரு அருமையான ரகம் இந்த ரோஜா. இது வந்து இதனுடைய விலை விவரம் எல்லாமே நான் வெப்சைட்டில் போட்டிருக்கேன். இது நீங்கள் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இல்லை வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஆர்டர் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு இது வந்து ரொம்ப அருமையான ரகம். எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு இது மறுபடியும் கிடைக்கிறதுக்கு. இப்போதைக்கு வந்து ஒரு 15 செடி கிடச்சிருக்குது, அவ்வளோதான். ஒரு ஃபெயிலியரே ஆகாத ரகம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது நம்ம ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா நம்ம எதாவது எக்குத்தப்பாக உரத்தை போட்டு வைக்கிறது இல்லை பிடுங்கி மாற்றுறது அந்த மாதிரி எதாவது பண்ணால் தான் இது ஆகுமா வழியை. மற்றபடி வந்து ஒரு ஃபெயிலியர் ஆகாத ரகம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த பன்னீர் பட்டன் ரோஸை சொல்லலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வளர்த்துங்க. வீட்டில் வந்து நம்ம வச்சுருக்க வேண்டிய ரோஜாவில் முக்கியமான வெரைட்டி இந்த பன்னீர் பட்டன் ரோஸு. இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.